TNPSC Group 4 test questions பார்க்க போறோம் இந்த questions எல்லாம் நான் எந்த book ல இருந்து எடுத்துர்க்கேன்னா 10th நியூ தமிழ் book ல இருந்து எடுத்துர்க்கேன் இந்த டெஸ்ட நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா என்னோட சேனலை subscribe பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க bell icon-அ click பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த டெஸ்ட உங்களால கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியும் சரி வாங்க question க்கு போலாம் 31வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் பூவின் தோற்ற நிலையை குறிக்கும் சொல் கீழ்கண்டவற்றுள் பூவின் தோற்ற நிலையை குறிக்கும் சொல் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி த ஆன்சர் அரும்பு உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூவின் தோற்ற நிலையை குறிக்கும் சொல் அப்படின்னு உடனே மொட்டு அப்படின்னு எழுதிடுவீங்க அப்படி எழுதுனா தவறு ஏன் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அரும்பு விடும் அதுக்கப்புறம் தான் மொட்டு வைக்கும் அப்போது பூவின் தோற்ற நிலையை குறிக்கும் சொல் எது அப்படின்னா அரும்பு 32வது கேள்வி அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தொருள் ஒருவர் யார் அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தொருள் ஒருவர் யார் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி த ஆன்சர் பாண்டியன் 33வது கேள்வி அன்னை மொழியே கவிதை இடம்பெறும் நூல் எது அன்னை மொழியே அப்படின்ற கவிதை இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த ஆன்சர் கனிச்சாறு 34வது கேள்வி பெருஞ்சித்திரனாரின் முந்தூற்றோம் யாண்டும் தமிழ்தாய் வாழ்த்து என்னும் இரு தலைப்பிலுள்ள பாடல்கள் எந்த தொகுப்பிலிருந்து எடுத்தாள பெற்றன பெருஞ்சித்திரனாரின் முந்தூற்றோம் யாண்டும் தமிழ்தாய் வாழ்த்து என்னும் இரு தலைப்பிலுள்ள பாடல்கள் எத்தொகுப்பிலிருந்து எடுத்தாள பெற்றன இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி த ஆன்சர் கனிச்சாறு அப்படின்ற தொகுப்பிலிருந்து 35வது கேள்வி பொறுத்துக இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருத்தணும் முதல்ல இந்த பக்கம் கேள்வி பாருங்கள் தளிர் கொழுந்தாடை கொழுந்து குருத்து தளிர் கொழுந்தாடை கொழுந்து குருத்து அந்த பக்கம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சோளம் கம்பு தென்னை பனை நெல் புல் கரும்பு புளி வேம்பு இதுக்கு வந்து நம்ம இப்போது பொருத்தி பார்க்கலாம் தளிர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெல் புல் நெல் புல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா தளிர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்துடைய நுனிப்பகுதியை குறிக்கும் சொற்கள் நெல் புல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளிர்னு சொல்லுவாங்க நெல் புல்லுடைய நுனிப்பகுதிகளை தளிர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இரண்டாவது பாருங்கள் கொழுந்தாடை இது வந்து பார்த்தீங்கன்னா கரும்புக்கு தான் கொழுந்தாடைன்னு சொல்லுவாங்க தாவரத்துடைய நுனிப்பகுதிகளில் கரும்புக்கு கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது கொழுந்து கொழுந்துன்னு எதை சொல்லுவாங்கன்னா புளி வேம்பு இதோடைய நுனிப்பகுதியை கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க புளி வேம்புடைய நுனிப்பகுதியை அடுத்தது குருத்து குருத்து வந்து பார்த்தீங்கன்னா சோளம் கம்பு தென்னை பனை சோளம் கம்பு தென்னை பனையுடைய நுனிப்பகுதிகளை குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் தளிர்னா நெல் புல் கொழுந்தாடை அப்படின்னா கரும்பு கொழுந்துனா புளி வேம்பு குருத்துனா சோளம் கம்பு தென்னை தென்னை பனை இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் 2, 3, 4 ஒன்று தான் ஆன்சர் இதுக்கு அடுத்தது 36வது கேள்வி பாடி குடித்து ஆகிய சொற்களில் இடம்பெறும் இலக்கண குறிப்பை சுட்டுக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாடி குடித்து ஆகிய சொற்களில் இடம்பெறும் இலக்கண குறிப்பை சுட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் வினை எச்சம் பாடி குடித்து இது வந்து பார்த்தீங்கன்னா செயல் பாடி அப்படிங்கிறது செயல் குடித்து அப்படிங்கிறது செயல் இது வந்து பார்த்தீங்கன்னா எச்சமாக நிற்குது பாடி குடித்து அப்படின்னு எச்சமாக நிற்குது அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வினை எச்சம் 37வது கேள்வி திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் அல்லூர் திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் அல்லூர் 38வது கேள்வி தும்பி இச்சொல்லின் பொருள் தும்பி அப்படின்ற இந்த சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி த ஆன்சர் வண்டு 39வது கேள்வி சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் யார் சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் யார் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி த ஆன்சர் இளங்குமரனார் 40வது கேள்வி பொறுத்துக இதில் தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தாவரங்கள் கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் அந்த தாவரத்துடைய குலை வகைகளை எப்படி வந்து நம்ம குறிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் கேள்வி அவரை துவரை வாழை குலை நெல் திணை வாழை தாற்றின் பகுதி இப்போது வாழை தாற்றின் பகுதின்னு என்ன இதை வந்து எப்படி குறிப்பிடுவாங்க உங்களுக்கே தெரியும் வாழை சீப்பு அப்படிம்பாங்க அது மாதிரி தான்
அவரை துவரை, இதுக்கு என்ன ஆன்சர்னா கொத்து, அவரை கொத்து, துவரை கொத்து, கொத்தும்பாங்க இதை, அதை கொத்தாக வந்து கொடுப்பாங்க. அவரை துவரை இது வந்து கொத்துன்னு சொல்லுவோம். வாழை குலைய வந்து என்னன்னு சொல்லுவோம்னா தாறுன்னு சொல்லுவோம். வாழை குலைய வந்து தாறுன்னு சொல்லுவோம். வாழைத்தாறு எப்படி சொல்லுவோம், தாறுன்னு சொல்லுவோம். வாழைத்தாறு தாறுன்னு சொல்லுவோம் இதை குலைய. மூணாவது நெல் திணை, இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா குரல்னு சொல்லுவோம், அழகு அல்லது குரல்னு சொல்லுவோம், அழகு அல்லது குரல் நெல் திணைய. வாழைத்தாற்றின் பகுதி சீப்பு, உங்களுக்கே தெரியும் வாழை சீப்பு. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த ஆன்சர், 4 3 2 1 இதுதான் அதுக்கு ஆன்சர். 41வது கேள்வி, இளங்குமரனார் யார் போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர்? இளங்குமரனார் யார் போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருவிக்கா. திருவிக்கா மாதிரி தான் இளங்குமரனார் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். 42வது கேள்வி, விழிகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க. விழிகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் யார் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர், ஒருத்தர் திருவிக்கா, இன்னொருத்தர் இளங்குமரனார். 43வது கேள்வி, உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் யார்? அதாவது உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அம்மாநாட்டுக்குரிய அந்த முதல் மொழி வந்து தமிழ்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா மலேசியா தான். இதை வந்து சொன்னவர் யாருன்னா கா அப்பாதுரையார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், மலேசியா, கா அப்பாதுரையார். 44வது கேள்வி, பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், கா அப்பாதுரையார். 45வது கேள்வி, பொறுத்துக, கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்கள். இப்போ வந்து கெட்டுப்போன காய் இருக்குது, கெட்டுப்போல கனி இருக்குது, அதாவது கெட்டுப்போன பழம் இருக்குது, அதுக்கு வந்து என்னென்ன சொற்கள் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், முதல் கேள்வி, நுனியில் சுருங்கிய காய்க்கு என்ன சொல்லுவாங்க, சுருங்கிய பழத்துக்கு என்னென்னு சொல்லுவாங்க, புழு பூச்சி அரித்த காய் கனி இதுக்கு என்ன சொல்லுவாங்க, சூட்டுனால பழத்தை பிஞ்சுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சாக இருக்கும், அது வந்து சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பழுத்துரும், அதை எப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி, இப்போ நம்ம பொருத்தி பார்க்கலாம். கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்கள். நுனியில் சுருங்கிய காயை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சூம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. நுனியிலேயே சுருங்கிய காயை, அதாவது சுருங்கி போச்சுன்னா பார்த்து சூம்பி போச்சு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, சூம்பிடுச்சு, அதான் சூம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. நுனியில் சுருங்கிய காயை சூம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருங்கிய பழத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருங்கிய பழத்தை சிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. புழுப்பூச்சி அரித்த காய் கனி, காய் அல்லது கனி அப்படின்னா காய் அல்லது பழம் அப்படின்னு அர்த்தம். புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி என்னன்னு சொல்லுவாங்கன்னா சொத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. புழுப்பூச்சி அரிச்சிருப்போம், மரத்திலே இருக்கும், மாம்பழமே எடுத்துக்கோங்க, மரத்தில் இருக்கும், புழுப்பூச்சி அரிச்சிருக்கோம், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டையே உள்ள கருகருன்னு போயிட்டுருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம், இந்த காய் வந்து சொத்தையாகி போச்சு, இந்த பழம் வந்து சொத்தையாகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதான் புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனியை வந்து நம்ம சொத்தை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சூட்டினால் பழுத்த பிஞ்ச என்னென்னு சொல்லுவாங்கன்னா வெம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. சூட்டினால் பழுத்த பிஞ்ச வெம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், 2 3 1 4 தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. இதோடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.